திடீரென நாடு திரும்பும் பஸ்ஸில் ரணில் அரசாங்கத்திற்கு ஏற்பட உள்ள நெருக்கடி. காத்தான்குடியில் தீ விபத்து. 40 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள் இழப்பு. 15 வயதான சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம். நீதிபதி இளஞ்செழியன் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. மக்களுக்கு அடுத்த பேரடி. மீண்டும் அதிகரிக்கப்பட உள்ள பால்மா விலை. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் மீது வாள்வெட்டு. சிறுவன் பலி. விவசாயிகளுக்கு இலவச எரிபொருள். வெளியான மகிழ்ச்சி தகவல். தமிழர்கள் தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் விடுத்துள்ள அறிவிப்பு. கச்சா எண்ணெய் விலையில் வீழ்ச்சி. 800 கோடியாக அதிகரித்தது உலகின் மக்கள் தொகை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய வேட்பாளர் பசில் ராஜபக்ச நாடு திரும்ப உள்ளார் என உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய எதிர்வரும் 20ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளார் என அறிய முடிகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் பசில் ராஜபக்ச அமெரிக்கா சென்றிருந்தார். இதனையடுத்து மோட்டு கட்சியை வழிநடாத்தும் பொறுப்பு நாமலிடம் கையளிக்கப்பட்டது. அவர் பதில் தேசிய அமைப்பாளராக செயற்பட்டார். இலங்கையில் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்கு முன்னரே பசில் ராஜபக்ச இலங்கை வரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காத்தான்குடி ஹார்ட்வேர் களஞ்சிய சாலையில் தீப்பரவல் ஏற்பட்டு 40 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காத்தான்குடி 1 முதியோர் இல்ல குறுக்கு வீதியில் அமைந்துள்ள ஹார்ட்வேர் 1க்கு சொந்தமான களஞ்சிய சாலையில் தீ பரவியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 1:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தீ பரவலின் காரணமாக களஞ்சிய சாலை முற்றாக எரிந்து சேதமாகியுள்ளதுடன் மின்னொழுக்கே இதற்கு காரணம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. இக்களஞ்சிய சாலையில் 40 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் இவை அனைத்தும் எரிந்து தீக்கிரையாகியுள்ளதாகவும் அதன் உரிமையாளர் நஜீப் தெரிவித்துள்ளார். காத்தான்குடி பிரதான வீதியில் உள்ள ஹோல்மு ஹார்ட்வேர் நிறுவனத்திற்கு சொந்தமான களஞ்சிய சாலை இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. 16 வயதுக்கு குறைந்த சிறுமி மீது பாலியல் வல்லுறவு புரிந்து சிறுமிக்கு குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருந்த சித்தப்பா முறையான குடும்பஸ்தர் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 400,000 ரூபாய் நட்டஈடு செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை கட்டத்தவரும் பட்சத்தில் 2 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் தண்டப்பணமும் கட்டத்தவரும் பட்சத்தில் 2 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் விதித்து வவுனியா மேல் நீதிபர நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் நேற்று தீர்ப்பளித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு மே மாதம் பவுனியா கிழவன்குளம் என்னுமிடத்தில் தாயார் வெளிநாடு சென்றதன் காரணமாக தாயாரின் தங்கையின் வீட்டில் இந்த 15 வயதுடைய சிறுமி வாழ்ந்து வந்த வேளை தங்கையின் கணவரான சித்தப்பாவினால் குறித்த சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன் பின்னர் சிறுமிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. டிஎன்ஏ பரிசோதனை செய்ததன் மூலம் அந்த குழந்தைக்கு சிறுமியின் சித்தப்பா முறையான உறவினரே தந்தை என உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து நீதிமன்றத்தால் இந்த தண்டனை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தண்டனையை குறைக்குமாறு கோரிய விண்ணப்பம் மன்றினால் நிராகரிக்கப்பட்டது. 15 வயதான சிறுமியை தாயாக்கியது பாரதூரமான குற்றம் என தெரிவித்த இந்த விண்ணப்பம் நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பால்மாவை ஏற்றி வந்த கப்பல் கொள்கலன்களை விடுவிக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நிர்வாக திணைக்களத்தின் அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக மீண்டும் பால்மாவின் விலைகளை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்விடயம் தொடர்பாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கலாநிதி லக்ஷ்மண் விஜயசூரிய நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கையில், 400,000 கிலோகிராம் பால்மா அடங்கிய 17 கொள்கலன்கள் கடந்த 25 நாட்களாக கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி கிடக்கின்றன. ஆவணங்கள் மற்றும் கடன் பத்திரங்கள் தாமதமானதால் 15 கொள்கலன்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கொள்கலன்களை விடுவிக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நிர்வாக திணைக்களத்தின் அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாகவே அவை தேங்கியுள்ளதாகவும் அவற்றுக்கு தாமத கட்டணமாக 40,00,000 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளதால் பால்மாவின் விலையை அதிகரிக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கப்பலில் பால்மாவை ஏற்றும் போது ஒரு சட்டமும், நடுக்கடலில் பயணிக்கும் போது மற்றொரு சட்டமும், கொழும்பு துறைமுகத்தை கப்பல் நெருங்கியதும் மற்றொரு சட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுவதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொள்கலன்களை விடுவிப்பதற்கு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ள போதிலும் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளர் பால்மா கொள்கலன்களை விடுவிக்க மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த 3.5 வயது சிறுவன் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதுடன் தாய் பிள்ளைகள் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். மாத்தறை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ரணபிமகம பகுதியிலுள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் காலை இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. குறித்த வீட்டிற்கு அருகிலுள்ள நபரே இந்த தாக்குதலை நடாத்தியதாக தெரிய வந்துள்ளது.
இந்த தாக்குதலில் படுகாயமடைந்து 38 வயதான தாய், 19 வயது மகள் மற்றும் 15 வயது சிறுவன் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட வாளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கடற்றொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையாக உள்ள எரிபொருளை வழங்குவதற்கு கடும் நெருக்கடி நிலவுள்ளையில் அவர்களுக்கான எரிபொருளை சீனா வழங்க உள்ளது. இலங்கையில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக கடற்றொழிலாளர்கள் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள நிலையில் தமக்கான நிவாரணங்களை வழங்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எரிபொருள் தட்டுப்பாட்டினால் சந்தைகளில் மீன்களின் விலையும் அதிகரித்துள்ளது. அத்துடன் நெல் விவசாயிகளும் எரிபொருள் தட்டுப்பாடுகளை நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளனர். எனினும் கடும் சிரமங்களுக்கு மத்தியில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் சீனாவினால் இலங்கையில் விவசாயம் மற்றும் கடற்றொழில் நடவடிக்கைகளுக்காக 1,06,00,000 லிட்டர் எரிபொருளை வழங்க இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. அதில் 75,00,000 லிட்டர் எரிபொருள் விவசாய நடவடிக்கைகளுக்காக வழங்கப்பட உள்ளன. குறித்த எரிபொருள் தொகை எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் இலங்கைக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இந்த எரிபொருள் தொகையை நெற்பயிர் செய்கையின் போது வழங்க முடியாத போதிலும் அதனை நெல் அறுவடையின் போது வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த கால கசப்பான விடயங்களிலிருந்து மீள்வதற்கு தமிழர்களுக்கு மீண்டும் ஒரு அதியுச்ச சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். வடக்கு மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளுக்கு அடுத்த வருடத்திற்குள் தீர்வு வழங்க அப்பகுதி பிரதிநிதிகளுடன் பேச்சுக்களை முன்னெடுக்கப் போவதாக அதிபர் அறிவித்துள்ளார். மேலும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான அமைச்சரவை உபக்குழு ஒன்றையும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அமைத்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மேலும் குறைவடைந்துள்ளது. பிரென் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 92.81 டாலராக குறைந்துள்ளது. இதேவேளை டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 85.43 டாலராகவும் குறைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு சீனாவின் கச்சா எண்ணெய் தேவை குறைந்ததே முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகின்றது. உலக மக்கள் தொகை 800 கோடியாக அதிகரித்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. மேலும் 2080 ஆண்டில் உலக மக்கள் தொகை 1,000 கோடியாக அதிகரிக்கலாம் எனவும் ஐநா கணித்திருக்கின்றது. 1950 ஆண்டு உலக மக்கள் தொகை 200 கோடியாக இருந்தது. அதனுடன் இந்த நிலைமையை ஒப்பிடும்போது உலக மக்கள் தொகை 3 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளில் கருவுறுதலில் ஏற்பட்ட சரிவு காரணமாக 2050 ஆண்டளவில் உலக மக்கள் தொகை 0.5% வீழ்ச்சியை சந்திக்கும் என ஐநா தெரிவித்திருந்தது. ஆனாலும் 2080 ஆண்டு உலக மக்கள் தொகை 1,000 கோடி என்ற இலக்கை எட்டும் என ஐநா கணித்திருக்கின்றது. மேலும் அடுத்த 100 கோடி மக்கள் தொகை கொங்கோ, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தியா, நைஜீரியா, பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், தன்சானியா ஆகிய 8 நாடுகளிலிருந்துதான் வரப்போகின்றது என்றும் ஐநா மேலும் தெரிவித்துள்ளது.